இது உங்கள் ஜேஜேங்க. பல வெற்றி படங்களை தந்த வெற்றிமாறனவங்க இதில் காளை சண்டையை வச்சு ஒரு கதை திரைக்கதை அமைச்சு அதுக்கு பெரிய கோடி செலவுகளை தானுவை அள்ளி இறைச்சி ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காருக்கேன். இந்த திரைப்படத்தில் முழுமையாக சூர்யா காளைகளோட பயிற்சி பெற்ற வீரர்கள் துணையோட அந்த காளை சண்டையை எப்படி மேற்கொள்வது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி அதற்கப்புறமா தான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்குங்க. இதில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கலைஞர்களும் காளையோட நன்கு பழக்கப்பட்டவர்கள். அவங்க கூட சேர்ந்து சூர்யாவும் இதில் காளையோட விளாண்டுருக்காருங்க. விளாண்டுருக்காருனா காளைகளை வந்து தன்னுடைய பிள்ளைகள் போல் வளர்க்கும் கிராமத்து மக்களோட கூட பழகி ஒரு காளை மாட்டையே தன் வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்துட்டாருங்க. அது கூட அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு தன்னுடைய வீட்டின் உறுப்பினராக ரேஷன் கார்டில் சேர்க்காது மட்டும்தான் குறைச்ச அந்த அளவுக்கு அது அந்த படத்துக்காக அதோடய பின்னணியில் இவர் செயல்பட்டிருக்காருங்க. இந்த முழு கதையும் ஒரு சேவல் சண்டை போல கிராமத்து மக்கள் காளைகளை தங்களுடைய குழந்தைகள் மாதிரி பாராட்டி சீராட்டி வளர்க்குறாங்க. அந்த குழந்தைகளை வந்து சிவி சிங்காரித்து அந்த காளை சண்டைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த காளை சண்டை நடைபெறும் பொழுது தங்கள் பிள்ளைகளே களத்தில் வந்து சண்டையிடுறதாக அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படி நடக்கிற அந்த கிராமத்தில் ஏற்படுற மோதல்கள், காதல், அதுக்கு ஏற்படுற வில்லத்தனமான செயல்கள், இவை எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற விதமாக தான் இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதில் அமீர் அவங்க நடிச்சிருக்காங்க. வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அதாவது வட சென்னைக்கு அப்புறம் அமீருக்கு மிகவும் அழுத்தமான கதாபாத்திரம் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வரப்போகின்ற திரைப்படம். இதில் முழுக்க முழுக்க சூர்யாவை வித்தியாசமான அமைப்போடு காமிச்சிருக்காருங்க வெற்றிமாறன். வெற்றிமாறன் யாரை தொட்டாலும் அவங்கள பொண்ணாக்கிடுவார். இப்போது சூர்யா இவருடைய கைகளில் பட்டு சிறப்பாக பட்டை தீட்டப்பட்டு வருவார்னு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இவர் ஒரு காளை அடக்கும் வீரர் வந்து எப்படிலாம் தன்னை பிரயத்தனப்படுத்தி கொள்வாரோ அதே போல் உண்மையிலேயே அதுக்கு ப்ராக்டிஸ் செய்வாருங்க. அதாவது சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை உருவத்தை மாத்திர மாதிரி, முகத்தை மாத்திர மாதிரி, சிகை அலங்காரத்தை மாத்திர மாதிரி பலவித மேக்கப்புகளை போட்டு செய்வாங்க. ஆனால் இதில் ஒரு மாடோட பழகுறதுல அது எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அதை திறமையாக செய்து இந்த படத்தை நடித்து கொண்டு வந்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைச்சிருக்காரு. பாடல்கள் நல்லா கேட்கும்படியாக இருக்குது. இந்த படம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படமாக காத்திருக்குது. படம் ஒரு வீர விளையாட்டுன்றதுனால சி சென்டரில் நிச்சயமாக பெரிய வசூலை பெறுவோம் அப்படின்றதில் சந்தேகமே இல்லைங்க. எந்த படமாக இருந்தாலும் ஒரு மூலக்கதை ஒன்று இருக்கும். அந்த மூலக்கதையை பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு உண்மையிலே மாடு சண்டைகள் எப்படி நடக்கிறதுங்க. அந்த மாடை வந்து போற்றி வளர்க்குற கிராமப்புறங்கள், ராமநாதபுரத்தில் உள்ள இடங்கள், அங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் முழுசாக அந்த சேவல் சண்டை பார்த்தோம். நம்ம அதை போல் இதை அவர் எடுத்திருக்காருங்க. ஒவ்வொரு காட்சிகள்லேயும் அவங்க வந்து சில இடங்களில் உயிரை பணையம் வச்சு படம் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். நம்ம எளிதாக ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். ஆனால் அந்த களத்தில் இறங்கி அதில் செயல்பட்டு அந்த காலை அடக்கும் ஒரு வீரராகவே நடிக்கிறதுன்றது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயங்க. அதை சூர்யா எளிதாக செஞ்சுருக்காரு. அதிலே ஒரு சண்டை, அதில் ஒரு எதிரி, அதில் ஒரு காதல், ஒரு அன்பு, பாசம், இவற்றை வந்து நல்லா தெளிவாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த கதை வந்து ஒரு தேசிய விருதுக்கான கதைன்னு சொல்லிட முடியாது. படம் வெளிவரும் பொழுது தான் இதனுடைய உச்சக்காட்சிகளும் அதிர்வுகளும் நம்ம வந்து திரும்பி பார்க்க வைக்கும். கான்றான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது சாதாரணமாக இருந்துச்சு. அதை இருது பூட்டி ஓட்டும் காட்சிகள்லாம் இடப்பட்டுச்சு. அதே போல் இதுலேயும் காளைகளோட நேரடியாக போடுற சண்டைகள் வந்து வித்தியாசமாகவும்
தத்ரூபமாகவும் அந்த கிராம மக்களோடு இணைந்தும் செயல்படுற மாதிரி எடுத்திருக்காங்க. அதனால் இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு காட்சிகள் பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதில் நம்மளுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லைங்க. அப்படி ஒரு இயற்கையை படமாக்குறப்ப தான் நம்ம வந்து மிகவும் பெரிய ஆட்களாக பரிணமிக்கிறோம். பாருங்கள், தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.